வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை. இது அந்தமான் போர்ட் பிளேயர். மணி சரியாக பார்த்தா காலை 7 மணி. 7 மணி ஒரு அதிசயமாக வேறு எங்கேயுமே ஆகாது அப்படின்னு இங்கே கேட்கல. இப்போ நம்ம அங்கே உள்ள மணியை பற்றி பார்க்க போகிறதில்ல, இங்கே பெய்யக்கூடிய மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னப்பா இதெல்லாம் ஒரு மலையா? அப்புறம் எங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சா அது என்னன்னு சொல்லி அப்படிங்க கேட்கலாம். ஊரில் மழை பெய்யும் நின்றோம், மழை பெய்யும் நின்று இங்கே அப்படி இல்லை. அடித்து ஊற்றுச்சு அப்படின்னாக்கும் ஒரு மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதமாக இருந்தாலும் வச்சு செய்யும். இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதை தான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் அறிவாலயம், நம்ம கலைஞர் சில அண்ணா சில தலைவர்களோட கட் அவுட்லாம் இருக்குது. இது கலைஞர் அறிவாலயம், அதாவது அவங்களுக்கு சொந்தமான பில்டிங்கு, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மழை ஒரு பக்கம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே உள்ள மக்களுக்கு இது ஒன்றும் அதிசயமாக தெரியாது இங்கே உள்ள மழை. என்ன காரணம்னா, இது தொடர்ச்சி அவங்க பார்த்து பழக்கப்பட்டாங்க. ஆனால் ஊரில் இருந்து வர ஆளுகளுக்கு நொச்சன்னு என்னடா மழை பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தலைவலியாக தான் இருக்கும். இந்த நேரங்களில் பார்த்தி அப்படின்னாக்கா பஸ்ஸு ஆட்டோ அதிகமாக ஓடும், தனியார் பஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இளையராஜா பாட்டு கேட்டால் குழு 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 நல்லா சுகமாக தான் இருக்கும். கால நேரங்கள் அதிகமாக பார்க்கலாம். என்ன காரணமாக ஆட்டோ பஸ்ஸு அதிகமானாக்கா மழை நேரங்கள் அதே தேவைப்படும் மக்களுக்கு. பேஞ்சு பரபரவாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவிலே பார்த்தி அப்படின்னாக்கா ரெண்டாவது இடம் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம். எனி டைம் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். சில நேரத்தில் சுமாராக அந்த மாதிரி பெய்யும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிரடி இறங்கி பயங்கரமாக தாறுமாறாக பெய்யும் வைக்கும். ஆமாம், இப்போ மழை பெய்யும் எப்போ நிற்கும் அப்படின்ட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. சுற்றுலா வரவ வந்து இந்த மாதிரி நேரங்களில் வந்துடக்கூடாது. இது பார்த்தி அப்படின்னாக்கா ப்ரைவேட் பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு போயிட்டுருக்கு கால நேரம் அப்படிங்கிறனால. அது மரத்தை கீழே விழுந்துனாக்கா அது எடுக்கிற வண்டி அதுவும் போயிட்டுருக்கு. இது கவர்மெண்ட் மினி பஸ் அதுவும் ஓடிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கால நேரங்கள் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. பஸ்ஸு தான் அதிகமாக பார்க்கலாம், ஆட்டோவையும் அதிகம் பார்க்கலாம். அதை நீங்கள் வீடியோவில் மாறி 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறியா வைக்கிறியா? ஆமாம். அப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா முனிசிபால் ஆஃபீஸ், இது மிகப்பெரிய ஆஃபீஸு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு எல்ஐசி பில்டிங்கு, கலைஞர் அறிவாலயம், எல்லாம் பக்கம் 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 எல்லாமே பக்கம் தான். அது பக்கத்துலேயே பார்த்தா மிகப்பெரிய முனிசிபல் ஆஃபீஸு, முக்கியமான வேலைகள்லாம் இங்கேயே நடக்கும். பார்த்துக்கிட்டே மிகப்பெரிய யூக்குபிளிஸ் மரமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மரங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பார்க்க வெளியில் மரம் நட்டு வச்சுருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், மிகப்பெரியது. பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? ஏன் மெயின் பஜாரை ஒட்டியே இருக்குது, பக்கத்துலேயே காந்தி சிலை எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அதுதான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? மழை எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இது பெருசாக எதிர்பார்க்க மாட்டான் யாரும். வந்துக்கிட்டு போய்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். காலைல பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பி வந்துட்டேன் பிஸ்னஸ் விஷயமா, அதனால் சரி பார்த்தேன், பார்க்க லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, பரபரப்பாக இருக்குது, நம்ம மக்களும் பார்க்கட்டும் வைக்கட்டும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம், அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.